தமிழில் சலீம், தர்மதுரை, அட்டு அப்படின்னு பல படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் ஆர்கே சுரேஷ். இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் நிறைய படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பால டைரக்ஷனில் வெளிவந்த தாரை தப்பட்டை அப்படின்ற படத்தில் வந்துட்டு வில்லன் ரோலில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ தர்மதுரை படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படத்தில் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்கே சுரேஷ் வில்லனாகவும் அதே மாதிரி ஹீரோவும் நடிக்கிற நிறைய படம் வந்து படத்தை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆர்கே சுரேஷ் லாஸ்ட் டைம் லாக்டவுன் அப்போ மாதவி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாத மாதிரி ரொம்ப பிரைவேட் மேரேஜ் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ 15 பேர் மட்டும் கலந்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேண்டில் அவரோட செகண்ட் மேரேஜ் பிக்ஸ் வந்து அவரே வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களும் அதே மாதிரி விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஆர்கே சுரேஷோட மனைவி மாதவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட வழக்கப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக எல்லா செலிபிரிட்டிஸும் இன்வைட் பண்ணிவிட்டு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த சீமந்த ஃபங்க்ஷன் வந்து கடந்த மார்ச் 23 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷோட மனைவி மாதவியோட சீமந்த ஃபங்க்ஷனுக்கு நடிகர் சோரி, விமல், ஆர்த்தி அண்ட் கணேஷ், பிக் பாஸ் சக்தி, எம்எஸ் பாஸ்கர், பாக்யராஜ், பிரேம்குமார், பிக் பாஸ் சீசன் 4 ரேகா மேம் அப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் நேரில் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்கே சுரேஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண தாரை தப்பட்டை படத்தோட டைரக்டரான பாலா வந்து இவருக்கு வந்து ஒரு அன்பு பரிசு வந்து கொடுத்துருக்காரு. ஆர்கே சுரேஷ் அடுத்ததாக பாலா ப்ரொடக்ஷனில் விசித்திரன் அப்படின்னு படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மலையாளத்தில் வெற்றி படமான ஜோசப் படத்தோட ரீமேக் தான் இந்த விசித்திரன். இந்த விசித்திரன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் படத்தோட ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்கே சுரேஷோட ஒய்ஃப் மாதவிட வழக்கா ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.